அன்பிற்கினிய மாணவச் செல்வங்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி சங்க இலக்கியம் மு வரதராஜன் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறில் சங்க இலக்கிய தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய எட்டு தொகை நூல்கள் தான் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கின்றோம் புத்தகத்தில் ஏற்கனவே முன்னாடி போட்ட காணொளியில் போல வரிக்கு வரி புத்தகத்தில் இருக்கக்கூடியதை வாசிப்பு செய்ய இருக்கின்றேன் சங்க இலக்கியம் கிமு ஐநூறு முதல் கிபி இருநூறு வரையில் அப்படின்றத இவர் இங்கே பதிவு செய்திருக்கின்றார் மிக பழைய இலக்கியம் என்ற தலைப்பின் கீழ் உள்ளவற்றை காணலாம் எத்தனையோ அரசுகள் மாறினும் பல நூற்றாண்டுகளாக புகழோடு விளங்கிவரும் வரும் நகரங்களுள் மதுரை ஒன்று உலகத்தில் உள்ள மிக பழமையான நகரங்களுள் அதுவும் ஒன்று அதை பற்றி பாடிய பழங்காலத்து புலவர் ஒருவர் வெள்ளத்தின் நீர் முற்றுக்கையிட்டு மதிலை தாக்கும் பகை அல்லாமல் போர் முற்றுகை ஒன்றும் அறியாத கோட்டை உடைய ஊர் என்று பாடியிருக்கிறார் பாட்டுக்கு உரிய கற்பனை அழகு இதில் கலந்திருந்த போதிலும் பல மாறுதல்களுக்கு இடையே தொன்று தொட்டு தொடர்ந்து வரும் அமைதியான வாழ்வு உடையது என்ற உண்மை கருத்தும் பொதிந்துள்ளது மதுரை நகரத்தை பற்றி கூறப்பட்ட இந்த சிறப்பு ஏறக்குறைய தமிழகத்தின் தொன்மையான நாகரிக வாழ்வுக்கும் பொருந்துவது என்று சொல்லலாம் இதை உணர்ந்தால் தமிழ்மொழி பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து அமைதியாக வளர்ந்து வரும் வளர்ச்சியை பற்றி தெளிவு பெறலாம் அவ்வாறு பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் வழங்கி வந்த தமிழ்மொழியில் தோன்றி வளர்ந்த இலக்கியங்களில் ஒரு பகுதி இன்று வரையில் காக்கப்பட்டு வருகிறது அந்த பழைய தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் என்ற பெயரால் குறிக்கப்படுகிறது தொல்காப்பியனார் என்ற பழம் புலவர் ஒருவர் அன்றைய மொழியையும் நூல்களையும் ஆராய்ந்து தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை இயற்றியுள்ளார் சங்க இலக்கியம் தொல்காப்பியம் என்ற இரண்டுமே பழைய தமிழ் மொழி தமிழ் இலக்கியம் பற்றி நாம் அறிய உதவுணவாகும் இந்தியாவில் பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளில் இலக்கியங்களுள் மிக பழமையானவை இவைகளே ஆகும் சங்க இலக்கியம் என்ற தொகுப்பில் உள்ள பாட்டுக்களின் காலம் கிமு ஐநூறு முதல் கிபி நூறு வரையில் என்று கூறுவர் தொல்காப்பியமும் ஏறக்குறைய அந்த காலத்தை சார்ந்தது எனலாம் ஆனால் தமிழ்மொழியும் தமிழ் இலக்கியமும் அவற்றிற்கு முன்னமே வளர்ந்திருந்தவை என்பதில் ஐயமில்லை ஒரு நாட்டில் எத்தனையோ நூற்றாண்டுகளாக வாய்மொழி இலக்கியம் மக்களிடையே வழங்கிய பிறகே புலவர் சிலர் அவற்றில் சிலவற்றிற்கு எழுத்து வடிவம் தருவது உண்டு அதற்கு பிறகே புலவர்கள் எழுதும் இலக்கியம் ஒரு தனி வகையாக வளர்ச்சி பெறுவது வழக்கம் அவ்வாறே தமிழ்நாட்டிலும் சங்க இலக்கியத்தில் உள்ள பாட்டுக்கள் தோன்றுவதற்கு முன்னமே அவற்றிற்கு அடிப்படையான வாய்மொழி பாடல்கள் நாடு முழுவதும் ஆங்காங்கே மக்களின் மகிழ்ச்சிக்காக பாடப்பட்டு வந்தன அந்த வாய்மொழி பாடல்களின் மரபுகள் பின்னர் புலவர்களால் இயற்றப்பட்ட பாட்டுகளில் படிந்துள்ளன புலவர் பாட்டுகளின் மரபுகளை ஆராய்ந்து புலவர் சிலர் இலக்கண நூல்கள் ஏற்றினார்கள் அவ்வாறு புலவர்களின் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஏற்பட்ட பிறகே தொல்காப்பியனார் தோன்றி தம்முடைய நூலை ஏற்றினார் அவருடைய இலக்கண நூலுக்கு பணம் பாறனார் என்பவர் பாயிரம் தந்துள்ளார் அதில் வடக்கே வேங்கடமலை வேங்கடமலை என்றால் திருப்பதி அது முதல் தெற்கே குமரிமுனை கன்னியாகுமரி வரையில் வழங்கியிருந்தது என்றும் மக்களின் பேச்சு வழக்கையும் புலவர்களின் செய்யுள் வழக்கையும் தொல்காப்பியனார் ஆராய்ந்தார் என்றும் அவர் காலத்துக்கு முன்பே இருந்த இலக்கண நூல்களையும் ஆராய்ந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தொல்காப்பியனாரும் தம் நூலில் தமக்கு முற்பட்ட இலக்கண ஆசிரியர்களின் விதிகளையும் கொள்கைகளையும் பற்றி அடிக்கடி குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே தமிழில் பல இலக்கியங்களும் இலக்கண நூல்களும் இருந்தன என்பது தெளிவாகிறது சங்க இலக்கியம் என்னும் தொகுப்பில் உள்ள பாட்டுக்களை ஆராயும் பொழுது பழ பழைய இலக்கிய மரபுகள் இருந்து வந்த உண்மை புலப்படுகிறது புலவர்கள் நாட்டின் மூலை முடுக்குகளிலும் நகரங்களிலும் தோன்றி ஆங்காங்கு பலவகை பாட்டுக்களை ஏற்றியிருந்தனர் அவை பல்லாயிரக்கணக்கில் புலவர்களின் வீடுகளிலும் அரண்மனைகளிலும் இருந்தன நாட்டின் பல பகுதிகளிலும் சிதறுண்டு கிடந்த அவற்றில் பல காலப்போக்கில் அழிந்தன பனை ஓலையில் எழுதப்பட்டவை சில தலைமுறைகளில் அழிந்து போவது எளிது அழிந்து மறைந்தவை போக எஞ்சியிருந்த பாட்டுக்களை காப்பது எவ்வாறு என்ற கவலை கிபி முதல் இரண்டாவது நூற்றாண்டுகளில் ஏற்பட்டது அப்போது புலவர் சிலரும் புறவலர் சிலரும் முன்வந்து அவற்றில் சிறந்தவற்றை மட்டுமாவது காப்பாற்ற முயன்றார்கள் அவர்களின் நல்ல முயற்சியினால் தொகுக்கப்பட்டவைகள்தான் எட்டு தொகை என்னும் தனித்தனி பாட்டுகளின் தொகை நூல்கள் என் எட்டும் பத்து பாட்டு என்னும் நீண்ட பாட்டுகளின் தொகை நூல்கள் ஒன்றும் ஆக ஒன்பது நூல்கள் ஆகும் அவையே சங்க இலக்கியம் என்று கூறப்படுவன சங்கம் என்ற பெயர் சங்க இலக்கியம் என்ற பெயர் எப்படி அமைந்தது சங்கம் என்பது அறிஞர் அறவோர் பலரும் கூடி அமைக்கும் அமைப்பு பிற்காலத்தில் கிபி நான்கு ஐந்தாம் நூற்றாண்டில் சமண சமயத்தை சார்ந்த துறவிகள் தமிழ்நாட்டில் சங்கம் ஏற்படுத்தி கல்வி தொண்டும் சமய தொண்டும் புரிந்தார்கள் அவர்களின் காலத்து சங்கங்கள் போலவே அதற்கு முந்திய காலத்திலும் புலவர்களின் சங்கங்கள் இருந்திருக்க வேண்டும் என்றும் பழைய பாட்டுக்கள் எட்டுத்தொகை தொகை பத்து பாட்டுக்கள் முதலியவை அந்த சங்கங்களை சார்ந்த புலவர்களால் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அறிஞர்கள் கருதினர் பழந்தமிழ் நாட்டில் மூன்று சங்கங்கள் இருந்தன என்றும் மதுரையிலும் கபாடபுரத்திலும் இருந்த முதல் இரண்டு சங்கங்கள் மறைந்த பிறகு மூன்றாம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் பாண்டியர்களின் ஆதரவோடு அமைந்து நடந்தது என்றும் கருதப்பட்டது மூன்றாம் தமிழ்ச்சங்கத்து நூல்களே எட்டு தொகையும் பத்து பாட்டும் என்று கருதி அவற்றை சங்க இலக்கியம் என்று குறிப்பிடும் வழக்கம் ஏற்பட்டது மதுரையில் புலவர்கள் கூடி தமிழை ஆராய்ந்து வந்தார்கள் என்பதற்கும் பாண்டிய மன்னர்கள் அவர்களுக்கு ஊக்கமூட்டி ஆதரவு நல்கி வந்தார்கள் என்பதற்கும் பழைய பாட்டுகளில் சான்றுகள் உள்ளன பாண்டியர்களைப் போலவே சோழ மன்னர்களும் சேர மன்னர்களும் மற்ற சிற்றரசர்களும் வள்ளல்களும் புலவர்களும் ஆதரவு நல்கி வந்தார்கள் என்பதும் அப்பாட்டுகளால் தெரிகிறது அவர்களின் உதவியும் ஊக்கமும் பெற்ற புலவர்கள் தம் உள்ளத்து கற்பனைகளை பாடியதோடு நில்லாமல் அந்த மன்னர்களையும் வள்ளல்களையும் அவர்களின் நாடுகளையும் ஊர்களையும் வாயார புகழ்ந்து பாடினார்கள் என்பது தெளிவாகிறது ஆனால் மூன்று சங்கங்கள் இருந்தன அவை இன்னார் இன்னார் தலைமையில் இருந்தன இத்தனை ஆண்டுகள் இருந்தன என்றெல்லாம் பிற்கால அறிஞர் கூறும் கருத்துகளுக்கு போதுமான சான்றுகள் இல்லை எவ்வாறாயினும் புலவர்கள் அவ்வப்போது கூடி ஆராய்ந்தார்கள் என்பதும் அவர்களில் சிலருடைய முயற்சியாலேயே சங்க இலக்கியம் எனப்படும் தொகை நூல்கள் அமைந்தன என்பதும் மறுக்க முடியாதவை பழைய மரபுகள் சங்க இலக்கிய பாட்டுகளில் காணப்படும் பழைய மரபுகள் பல உண்டு காதல் பற்றிய கற்பனையை அகம் என்றும் வீரம் கொடை புகழ் முதலிய வாழ்க்கை துறைகளை புறம் என்றும் பகுத்து பாகுபாடு அந்த மரபுகளுள் முதன்மையானது ஆகும் அகப்பாட்டுக்களில் கற்பனை தலைவன் தலைவியின் காதல் பாடப்படும் புறப்பாட்டுக்களில் நாட்டையாளும் தலைவனுடைய சிறந்த வீரச் செயல்களும் கொடை பண்பும் குடிமக்களுள் சிறந்தவர்களின் அரும் செயல்களும் பிறவும் பாடப்படும் ஆகவே பெரும்பாலும் அகப்பாட்டுக்கள் கற்பனையாகவும் புறப்பாட்டுக்கள் உள்ளது கூறலாகவும் அமைந்துள்ளன எனலாம் சிற்றூர்கள் பலவாகவும் நகரங்கள் ஒரு சிலவாகவும் அவற்றிடையே போக்குவரத்தும் கலப்பும் குறைவாகவும் இருந்த காலம் அது சிற்றூர் மக்கள் மலையிலும் காட்டிலும் வயல்புறத்திலும் கடற்கரையிலும் அமைந்த ஊர்களில் வாழ்ந்து அந்தந்த நிலத்தில் கிடைத்த உணவுப் பொருளுக்காக வேட்டை உழவு மீன்பிடித்தல் முதலிய தொழில்களில் ஈடுபட்டு வந்தனர் அன்பு அறிவு அழகு வயது முதலியன பொருத்தமாக வாய்ந்த ஆணும் பெண்ணும் காதல் கொண்டு திருமணம் செய்து இல்லற வாழ்க்கை நடத்தினர் அத்தகைய காதலும் இல்லறமுமே சிற்றூர்களின் இயல்பான வாழ்க்கையாக இருந்தன அந்த ஊர்களில் தோன்றி வழங்கிய வாய்மொழி கதைகளும் பாடல்களும் நாடகங்களும் அந்த காதல் வாழ்க்கையையே மையமாக மைய பொருளாக கொண்டிருந்தன சிற்றூர் மக்களின் இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வும் தொழில்களும் அந்த நாட்டு பாடல்களில் பாடப்பட்டன மலை காடு வயல் கடல் ஆகியவற்றின் இயற்கை அழகும் சிறப்பும் அவற்றில் பாடப்பட்டன இயற்கை பொருட்களும் தொழில் முதலியவைகளும் வாழ்வுக்காகவே அமைந்தவை ஆகையால் காதல் வாழ்வே அந்த பாடல்களின் உரிப்பொருள் என்று போற்றப்பட்டது அந்த வாழ்வை எடுத்துக்காட்டும் பொருள்களாக உள்ள மரம் விலங்கு பறவை தொழில் முதலியவை கருப்பொருட்கள் எனப்பட்டன அந்த வாழ்வுக்கு பின்னணியாக பின்னணியாக விளங்கிய நிலமும் காலமும் முதல் பொருள்கள் எனப்பட்டன நிலம்தோறும் இயற்கை பொருள்களும் தொழில்களும் பழக்க வழக்கங்களும் வேறு வேறாக இருந்தமையால் நிலத்துக்கு நிலம் நாட்டுக்கு நாடு பாடல்களும் வெவ்வேறு வகையாக அமைந்தன சங்க இலக்கியம் எழுந்த காலத்தில் அந்த நாட்டு பாடல்களே புலவர்களின் கைப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐந்து திணை பாடல்களாக அமைந்தன பழங்காலத்து நாட்டு பாடல்கள் நமக்கு கிடைக்க வழியில்லை அவற்றின் மரபுகளை ஒட்டி புலவர்களால் இயற்றப்பட்ட ஐந்திணை பாட்டுகளும் முழுவதும் கிடைக்க வழியில்லை தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ள நூல்களுள் அகப்பாட்டுக்கள் ஏற குறைய ஆயிரத்தி எண்ணூறு கிடைத்துள்ளன அக்காலத்து மரபுகளை விளக்கும் இலக்கண நூல்களுள் ஒன்று தொல்காப்பியம் கிடைத்துள்ளது அவற்றில் காணும் மரபுகள் சங்க இலக்கிய காலத்துக்கு பிறகும் பல நூற்றாண்டுகள் வரையில் புலவர்களின் காதல் பாட்டுகளில் கையாளப்பட்டன அந்த மரபுகள் பின்வருமாறு திணை குறிஞ்சி குறிஞ்சி திணையின் முதற்பொருள் நிலமும் பொழுதும் மலை ஐப்பசி கார்த்திகை முதலியன நள்ளிரவு கருப்பொருட்கள் புலி யானை கிளி மயில் வேங்கை சந்தனமரம் மரம் காந்தல் பூ வேட்டையாடல் உரிப்பொருள் காதலர்களின் கூடல் பெரும்பாலும் திருமணத்திற்கு முந்திய களவு வாழ்க்கை முல்லை முதல் பொருளாகிய நிலமும் பொழுதும் காடு ஆவணி புரட்டாசி மாலை மான் முயல் பசு கொன்றை குருத்து முல்லைக்கொடி இவை கருப்பொருட்கள் உரிப்பொருள் போர்க்கடைமைக்காக காதலன் பிரிந்தபோது காதலி அவன் வரவை எதிர்நோக்கி இருத்தல் மருத நிலம் வயலும் வயலும் சார்ந்த பகுதி வைகரை பொழுது எருமை நீர் நாய் மருதம் காஞ்சி தாமரை உழவு கருப்பொருட்கள் உரிப்பொருள்கள் பரத்தையோடு காதலன் உறவு கொண்டமையால் காதலி ஊடல் நெய்தல் திணை முதல் பொருள் கடல் சார்ந்த பகுதி சாயும் காலம் கருப்பொருட்கள் சுறா புன்னை நெய்தல் தாழை மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் உரிப்பொருட்கள் காதலன் பிரிவால் காதலின் நைந்து ஏங்குதல் பாலைத்திணை மலையும் காடும் வளமிழந்து திரிந்தவை வேணில் நண்பகல் கருப்பொருட்கள் வாடிய புலி யானை பருந்து கள்ளி இருப்பை மரா கொள்ளையிடல் உரிப்பொருட்கள் பொருள் காரணமாக காதலன் பிரிந்தபோது காதலி வருந்துதல் ஒரு காதல் நிகழ்ச்சியை கற்பனை செய்து பாடும்பொழுது இவ்வாறு அதற்கு உரிய நிலம் பொழுது பறவை விலங்கு மரம் பூ முதலிய இயற்கை பொருள்கள் ஆகியவற்றையும் அமைத்து பாடும் மரபு நெடுங்காலமாக இருந்து வந்தது ஊர் ஊராக மக்கள் எழுதாமலே பாடிவந்த நாட்டு பாடல்களிலேயே அந்த மரபு இருந்து வந்தவையால் புலவர்கள் அந்த மரபுகளை அவ்வாறே கையாண்டு இலக்கியம் படைத்தனர் அதனால் கணவனும் மனைவியும் ஊடல் கொண்டு பிணங்குவதை பாட விரும்பினால் புலவர் அதற்கு ஏற்ற வயல் சார்ந்த மருத நிலத்தையும் அந்த நிலத்து இயற்கை பொருட்களையும் அமைத்து பாட வேண்டியிருந்தது மலையோ காட்டையோ அமைத்து பாடுவதற்கு அந்த மரபு இடம் தரவில்லை நாட்டு மக்களின் எழுதா இலக்கியமாகிய நாட்டு பாடல்களில் அவ்வளவு ஆழமாக அந்த மரபு வேரூன்றி இருந்தபடியால் எழுதும் இலக்கியத்தை படைத்த புலவர்களும் அந்த மரபை மீறாமல் போற்ற நேர்ந்தது அதனால் அக்காலத்து அகப்பாட்டுக்களில் இயற்கை வர்ணனை மிகுந்து விளங்க காண்கிறோம் இயற்கையை பாடுவதாகவே அமைந்த பாட்டுக்கள் போல் சில தோன்றும் அவ்வளவு மிகுதியாக இயற்கை வர்ணனை விளங்குகிறது ஆனால் உண்மை அது அல்ல மனிதரின் காதலை பாடுதலே அந்த பாட்டுக்களின் முதன்மையான நோக்கம் அந்த காதல் கற்பனைக்கு பின்னணியாகவும் துணையாகவுமே இயற்கை வர்ணனை அமைகிறது இவ்வளவு மிகுதியாக இயற்கை வர்ணனை அமைந்த அந்த பழைய இலக்கியத்தில் இயற்கையின் அழகில் ஈடுபட்டு இயற்கையை வர்ணிப்பதே நோக்கமாக பாட்டு இல்லாதது வியப்பாக உள்ளது இக்காலத்து புலவர் பாடுவனம் போல சூரியன் திங்கள் முகில் பூங்கொடி முதலிய இயற்கை பொருள்களை மட்டும் காதல் கற்பனை இல்லாமல் வர்ணிக்கும் பாட்டு ஒன்றும் பழைய இலக்கியத்தில் இல்லை சூரியன் மேற்கு வானத்தில் சாய்ந்த நேரத்தில் வானத்தில் பறந்து செல்லும் பறவை கூட்டத்தை பார்த்து பாடும் பாட்டு ஒன்று கதிரவன் மேற்கே சாய்ந்த அகன்ற வானத்தில் பறந்து செல்லும் அந்த பறவைகள் வளைந்த சிறகுகளை உடைய அந்த பறவைகள் இறங்கத்தக்கவை அவை கூடு கட்டி தங்குவதற்கு ஏற்றவாறு ஓங்கி வளர்ந்த மாமரத்தில் உள்ள தம் குஞ்சிகளின் வாய்க்குள் சிறகுவதற்காக இறை எடுத்து செல்வதால் அவ்வளவு விரைவாக பறந்து செல்கின்றன இந்த பாடலை ஞாயிறு பட்ட அகழ்வாய் வானத்து அழியதாமே கொடும் சிறை பறவை இறையுறு ஓங்கிய நெறியல் மரா அத்து பிள்ளை உள்வாய் செறியி இறை கொண்டு அமையின் விரையுமால் செலவே என்று குறுந்தொகை பாடல்களில் தாமோதரனார் என்ற புலவர் பாடியிருக்கின்றார் இந்த பாட்டை மேற்போக்காக படிப்பவர்க்கு இது அந்திவானத்தையோ அங்கு பறந்து செல்லும் பறவை கூட்டத்தையோ பாடிய இயற்கை பாட்டாக தோன்றும் ஆனால் சங்க இலக்கிய காலத்தில் அவ்வாறு இயற்கையின் அழகில் ஈடுபட்டு அந்த அழகு உணர்ச்சிக்காகவே பாடும் வழக்கம் இல்லை ஆகையால் அந்த பாட்டின் கீழ் குறிப்பு எழுதிய பழங்கால அறிஞர் ஒருவர் இது காதலால் வாடிய காதலி தன் தலைவனுடைய பிரிவால் மிக நைந்து சாயங்கால பொழுது கண்டு வருந்தி கூறியது என்ற கருத்துட குறிப்பு எழுதியுள்ளார் அந்த குறிப்பை கொண்டு பார்க்கும்போதே இது காதல் பற்றிய கற்பனையுடைய அகப்பொருள் பாட்டு என்று விளங்கும் இல்லையேல் புலவர் ஒருவர் இயற்கையின் அழகில் ஈடுபட்டு தந்த சொல்லு என்று கருதி தடுமாற நேரும் மக்களின் நாட்டு பாடல்களில் இருந்த இன்னொரு மரபும் அந்த புலவர்களின் காதல் பாட்டுகளில் படிந்துவிட்டது ஊர்களில் மக்கள் திரியும் பாட்டுகளில் காதல் பற்றி பாடும்போது இன்னாருடைய காதல் என்று குடும்பம் பெயர் முதலியவற்றை சுட்டி பாடுவது முடியாது வீரம் முதலியவற்றை பாடும்போது இன்ன தலைவனுடையது என்று அவனுடைய பெயர் முதலியவற்றை குறிப்பிட்டு பாடுவதே உரியதாக இருந்தது ஆனால் காதல் பற்றி பாடும்போது அது பொதுவான கற்பனையாக பெயர் முதலியன சுட்டாத பாடலாக இருந்தால்தான் அந்த பாடலை மக்கள் பலரும் பாடி சுவைக்க முடியும் ஆகையால் நாட்டு பாடல்களில் பெயர் குறித்து பாடாமல் காதலன் காதலி தலைவன் தலைவி என்று பொதுவாக கூறி பாடுவது என்ற மரபு அமைந்தது அந்த மரபே சங்க இலக்கியத்தில் உள்ள அகப்பாட்டுகளிலும் உள்ளது வீரம் கொடை முதலியவை பற்றி பாடப்பட்ட புறப்பாட்டுகளில் பொதுவான கற்பனை இல்லை பெயரும் குடியும் குறிப்பிட்டு இன்ன அரசனுடைய வீரச் செயல் இன்ன வள்ளல்களின் பண்பு என்று அறியத்தக்கவாறு அந்த பாட்டுக்கள் உள்ளன ஆகையால் புறப்பாட்டுக்கள் பழங்காலத்து மன்னர்கள் தலைவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை விளக்குவனவாகவும் வரலாற்று வரலாற்றுக்கு பயன்படுவனவாகவும் உள்ளன சுவையாக எடுத்து கூறும் முறையில் நயம் அமைந்துள்ளதே தவிர நிகழாததை படைத்து கூறும் வகையில் கற்பனை அவற்றில் அமையவில்லை போர் நிகழ்ச்சி முதலியவற்றை பாடும் பாட்டுக்களில் ஏழு திணையாக பாகுபாடு செய்து பாடும் மரபு இருந்தது பகைவரின் நாட்டு பசுக்களை கவர்ந்து போருக்கு தொடக்கம் செய்வது வெற்றி திணை பகைவர் நாட்டின் மேல் படையெடுத்து செல்வது வஞ்சி பகைவரின் மதிலை முற்றுக்கையிடுதல் ஒழிங்கை ஓர் இடம் குறித்து இருவர் படையும் எதிர்ப்பட்டு போர் செய்தல் தும்பை வெற்றி பெறுதல் வாகை புகழ்ந்து பாடுதல் பாடான் உலக வாழ்வின் நிலையாமை பாடுதல் காஞ்சி அகப்பொருளிலும் மேற்குறித்த உயர்ந்த காதல் பற்றிய ஐந்து தினைகளோடு கைக்கிளை பெருந்தினை என்னும் இரண்டும் சேர்ந்து ஏழு தினை என்பர் கைக்கிளையும் பெருந்தினையும் உயர்வு அற்ற காதலை பாடுவன கைக்கிளை என்பது ஆண் பெண் இருவருள் ஒருவர் மட்டும் அன்பு கொள்வது பெருந்தினை என்பது இருவருக்குள்ளும் ஒத்த அன்பு அமையாத ஏற்றத்தாழ்வான காதல் நிலை இவ்வாறு அமைந்த அகத்தினை ஏழும் புறத்தினை ஏழும் பற்றிய சங்க இலக்கிய பாட்டுக்கள் உள்ளன எட்டு தொகை எட்டு தொகை நூல்களுள் ஐந்து நூல்கள் அகப்பொருள் பற்றி மட்டுமே பாடப்பட்ட பாட்டுக்கள் கொண்டவை அவற்றுள் பதிமூன்று அடி முதல் முப்பத்தி ஒன்று அடி வரையில் உள்ள பாட்டுக்கள் நானூறு தொகுத்து அகநானூறு என்று அமைத்தனர் ஒன்பது அடி முதல் அடி அடிவரையில் உள்ளவை நானூறு தொகுத்து நச்சினை என்று பெயரிட்டனர் நா நான்கு அடி முதல் எட்டு வரையில் உள்ளவை நானூறும் குறுந்தொகை ஆயின மூன்று அடி முதல் ஐந்து வரையில் உள்ள ஐநூறு பாட்டுக்களை ஐங்குறு நூறு என்று தொகுத்தனர் இனிய ஓசை நயம் உள்ள களிப்பா என்னும் வகையில் அமைந்த நூற்றி ஐம்பது பாடல்களை தொகுத்து கலித்தொகை என்று அழைத்தனர் இந்த ஐந்து பழைய தொகை நூல்களும் முழுவதும் அகப்பொருள் என்னும் காதல் கற்பனை பற்றியவை பரிபாடல் என்பது இனிய ஓசை நயம் அமைந்த செய்யுள் வகை அத்தகைய எழுபது பாடல்கள் கொண்ட தொகை நூலுக்கு பரிபாடல் என்று பெயரிட்டனர் அவற்றில் இப்போது கிடைத்துள்ளவை இருபத்தி இரண்டு அவற்றுள் சில காதல் பற்றியவை சில தெய்வ வழிபாடு பற்றியவை பதிற்று பத்து என்பது சேரநாட்டு அரசர் பதின்மறை பற்றி பது பத்து பத்தாக பாடப்பட்ட நூறு பாட்டுக்கள் கொண்ட தொகை நூல் புறநானூறு என்பது தமிழ்நாட்டு மன்னர்கள் சிற்றரசர்கள் வள்ளல்கள் சிறந்த குடிமக்கள் முதலானோரின் பெரும் செயல்களும் அரும் பண்புகள் பற்றி பாடிய நானூறு பாட்டுக்கள் உடைய நூல் பொதுவான உண்மைகளை எடுத்துரைக்கும் சில பாட்டுக்களும் இந்த தொகுப்பில் உண்டு காதல் பாட்டுக்கள் காதலை பற்றி பாடிய பழந்தமிழ் பாட்டுகளில் பெண்களின் உடல் வர்ணனை மிகுதியாக இல்லை காமச்சேர்க்கையை பற்றிய குறிப்புகளும் மிகுதியாக இல்லை காதலரின் உள்ளத்து உணர்வு பற்றிய பாட்டுகளே மிகுதியாக உள்ளன காதலனை நெடுங்காலம் பிரிந்து அவன் திரும்பி வருதலை எதிர்பார்த்து ஏங்கி ஏங்கி மெலிந்து வாடிய காதலி தன் வாழ்வை பற்றிய நம்பிக்கையே எழுந்து விடுகிறாள் காதலனை காணா காணாமலே தன் உயிர் நீங்கிவிடுமோ என்று நைந்து உருகுகிறாள் அந்நிலையில் அவள் கூறும் சொல்லாக நற்றினையில் ஒரு பாட்டு உள்ளது தோழி நான் சாவுக்கு அஞ்சவில்லை ஆனால் வேறொன்றிற்காக அஞ்சுகிறேன் நான் இறந்துவிட்டால் பிறகு வேறு பிறப்பும் பிறந்தால் அந்த மறுபிறப்பில் என் காதலனை மறந்துவிடுவேனோ என்றுதான் அஞ்சுகிறேன் என்கின்றாள் சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவேன் பிறப்பு பிரிது ஆகுவதாயின் மறக்குவேன் கொள் என் காதலன் எனவே என்று நற்றினையில் அந்த தலைவி கூறுகின்றாள் உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு போன்றதாம் காதல் உயிர் உடம்பில் வாழ்தல் போன்றது காதல் உயிர் உடம்பை விட்டு பிரியும் சாதல் போன்றது பிரிவு யாக்கைக்கு உயிர் ஏய்ந்தன நட்பின் அவ்வுயிர் வாழ்தல் அன்ன காதல் சாதல் அன்ன பிரிவறிவோலே அப்படின்னு அகனானூரில் ஒரு புலவர் பாடியிருக்கின்றார் இந்த கருத்தையே இந்த நூற்றாண்டின் பெரும் புலவராகிய பாரதியார் குயில் பாட்டு என்னும் நூலில் வளர்த்திருப்பது போல் தோன்றுகின்றது காதல் 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 போயின் சாதல் 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 காதலருடைய நெடுங்கால பிரிவால் யான் மெலிந்து வாடுகிறேன் துன்பமடைகிறேன் ஆயினும் அவர் சென்ற நாட்டில் மேற்கொண்ட கடமையை முடித்து வருவாராக அதுவே என் ஆவல் என்கிறாள் ஒரு காதலி மற்றொரு பாட்டில் நீ ஏன் இவ்வளவு துயருற்று கலங்குகிறாய் என்று கேட்ட தோழியை நோக்கி அவள் கூறும் சொல் அவளுடைய உயர்ந்த பண்பாட்டை விளக்குகிறது தன் பிரிவாற்றாமை துன்பம் பெரிது அல்ல என்று உணர்ந்தவள் அவள் சென்றுள்ள வெளிநாட்டில் ஒரு துன்பமும் இல்லாமல் அவர் நலமாக திரும்புவார் என்று தெரியுமானால் என் கண்கள் இவ்வாறு கலங்கி அழவேண்டிய நிலை இல்லையே என்கின்றாள் காதலர் சென்றுள்ள தொலைநாட்டிலிருந்து அவரைப் பற்றி ஒன்றும் அறிய முடியாத காரணத்தினாலே கலங்குவதாக கூறுகின்றாள் தான் எவ்வளவு துன்பத்திற்கு ஆளானாலும் கவலை இல்லை தன் காதலன் துன்பமில்லாமல் இருந்தால் போதும் என்கின்றாள் தன்னலம் மறந்து காதலனுடைய நலமே நாடுகின்ற அன்பு நெஞ்சத்தை இங்கே காண்கிறோம் வீட்டிலே பள்ளியின் ஒளி கேட்டால் அது ஏதோ செய்தியை அல்லது வருங்கால குறிப்பை உணர்த்துகிறது என்பது பழங்கால மக்களின் நம்பிக்கை இன்ன திசையில் இவ்வாறு பள்ளி ஒளித்தால் நன்மை என்றும் வேறு திசையில் வேறு வகையில் ஒழித்தால் தீமை என்றும் அவர்கள் அதன் ஒலிக்கு பயன் காணும் முறை வைத்திருந்தார்கள் காதலனை பிரிந்து வாடும் காதலி மாலையில் தம் படுக்கையில் சோர்ந்து கிடக்கும் நிலையில் ஒரு பள்ளி டிக் டிக் என்று ஒழிக்கிறது அதைக் கேட்டதும் காதலியின் நெஞ்சம் திடுக்கிடுகிறது ஒலி கேட்ட திசை நோக்கி தொழுகிறாள் என் காதலரை பற்றி நல்ல செய்தியாக சொல் அவர் நன்றாக இருக்கும் செய்தியாக இருக்க வேண்டும் என்று நடுங்குகிறாளாம் மையல் கொண்ட மதனழி இருக்கையில் பகுவாய் பள்ளி படுதொரு பரவி நல்ல கூறு என நடுங்கி புல்லென் மாலையொடு பொருங்கொள்தானே என்று அகனா புலவர் ஒருவர் அழகாக பாடியிருக்கின்றார் திருமணம் செய்து கொண்ட நாளில் இருந்து காதலரின் அன்பு அதே நிலையில் தொடர்ந்து பிற்காலத்தில் குன்றாமல் விளங்குவது அருமையாக உள்ளது ஒருத்தி கூறும் கருத்தாக அமைந்த பாட்டில் தோழி அன்று நீ காதலரை எனக்கு அறிமுகப்படுத்திய போது அவருடைய நல்ல பண்புகளை எடுத்து சொல்லி நம்பிக்கை ஊட்டினாய் நீ சொன்னவை உண்மை அவர் இன்றும் எனக்கு இனியவராக இருக்கிறார் யாழிசையில் வல்லவன் அமைத்து பாடும் பண்களை விட இனியவராக இருக்கிறார் திருமண நாளை திருமண நாளை விட இன்று எனக்கு இனியவராக இருக்கின்றார் என்று பாராட்டுகிறாள் அவளுடைய அன்பு நிறைந்த வாழ்க்கை இவ்வாறு ஒரு இனிய பாட்டாக மலர்ந்திருக்கின்றது பான்மகன் என்னும் முறை நிறுத்த பண்ணினுள்ளும் புதுவது புனைந்த திறத்தினும் வதுவை நாளினும் இனியனால் நமக்கே என்ற பாடல் அகனா நூற்றில் உள்ளது காதல் காரணமாக தன் மகளின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதலை அவளுடைய மனம் வளர்த்த வளர்ச்சியை தாய் எடுத்துரைக்கும் பாட்டு ஒன்று அழகாக உள்ளது தேன் கலந்த சுவையான பாலை ஒரு கையில் ஏந்தி கொண்டு மற்ற கையில் அடிக்கும் கோலை ஏந்தி இதை குடி என்று யான் மிரட்டிய காலத்தில் அந்த பாலை குடிக்காமல் ஓடுவாள் என் மகள் அவளை பிடிக்க செவிலித்தாய் செவிலி தாய்மார் ஓடுவார்கள் மகள் அவர்களுக்கு அகப்படாமல் வெளியே ஓடி முடியாது என்று மறுப்பாள் அவ்வளவு செல்லமாக எங்கள் வீட்டில் வளர்ந்தவள் அவள் இப்போது தன் கணவனுடைய குடும்பம் வறுமையுற்ற காரணத்தால் வளமில்லாமல் வாழ்கிறாள் தந்தையின் செல்வ வளத்தை பொருட்படுத்தாமல் எங்கள் வளமான உணவு பற்றி கருதாமல் உணவு போதாக்குறையால் ஒருவேளை உண்ணாமலும் ஒருவேளை உண்டும் வாழ்கின்ற அளவுக்கு மனம் வலிமை பெற்றுவிட்டால் இப்படிப்பட்ட அறிவும் ஒழுக்கத்தையும் எப்படி கற்றாலோ இதுபோல் காதலால் மனம் வளரும் வளர்ச்சியையும் தன்னலம் துறக்கும் பண்பின் வளர்ச்சியையும் எடுத்து விளக்கும் சொல் ஓவியங்கள் பல உள்ளன இவ்வளவு உயரிய உணர்ச்சிகள் அகப்பாட்டுகளில் வடிக்கப்பட்டமையால் பிறகு வந்த பெரும் புலவர்களும் அவற்றின் மரபுகளை விடாமல் போற்றி கையாண்டுள்ளனர் கலித்தொகை கலித்தொகையில் உள்ள காதல் பாட்டுக்கள் நல்ல சொல் ஓவியங்களாக இருப்பதோடு இனிய ஓசை நயம் உள்ளவையாகவும் இருக்கின்றன அவற்றின் தாழிசைகள் பழங்காலத்து மக்களின் பாடலின் இனிய ஓசையை ஒட்டி அமைந்தவை ஒரே கருத்தையோ உணர்ச்சியோ மூன்று தாழிசைகளில் மூன்று முறை ஒரே வகை ஓசையில் உணர்த்தும் அந்த தாழிசை பாட்டுக்கள் உள்ளத்தை தொடும் இனிமை உடையவை மகள் தன் காதலனுடன் சென்றுவிட்டதை அறிந்த தாய் கலங்கி வருந்தும் போது அவளுக்கு ஆறுதல் கூறும் பெரியவர் ஒருவர் அம்மா சந்தனம் மலையில் பிறக்கிறது ஆனால் மலைக்கு பயன்படுவதில்லை பூசிக் கொள்பவர்களுக்கு பயன்படுகிறது உன் மகளும் உன்னை விட்டு பிரிந்து தன் காதலனுடன் செல்வதும் அவ்வாறு இயற்கையே முத்து கடல் நீரில் பிறக்கிறது ஆனால் கடலுக்கு அதனால் என்ன பயன் அணிபவருக்கே பயன்படுகிறது உன் மகள் அப்படியே இசை யாழிலே பிறக்கிறது ஆனால் அந்த யாழுக்கு பயன்படுவதில்லை கேட்பவருக்கே பயன்படுகிறது உண்மகளும் அப்படியே என்று உணர்த்தும் பாட்டு குறிப்பிடத்தகுந்தது பலவுறு சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைத்தாம் என் செய்யும் நினையுங்கால் நுண்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே சீர்கெழு வெண்முத்தம் அணிபவர்க்கு அல்லதை நீருள்ளே பிறப்பினும் நீர்க்கு அவைத்தாம் என் செய்யும் நேருங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே ஏழ்புணர் இன்னிசை முரள்பவருக்கு அல்லதை யாழுளே பிறப்பினும் யாழுக்கு அவைத்தான் என் செய்யும் சூழுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே என்று கலித்தொகையில் ஒரு புலவர் பாடியிருக்கிறார் பரிபாடல் என்னும் தொகை நூலில் உள்ள பாடல்களுள் இசை நிரம்பியவை அந்த காலத்தில் அவை இசையோடு பாடப்பட்டு வந்தன அந்த பாடல்கள் ஒவ்வொன்றின் கீழும் இசை வகுத்தவர் பற்றிய குறிப்பும் இன்ன பண் என்ற குறிப்பும் உள்ளன தெய்வம் பற்றியும் காதல் பற்றியும் பாடிய பாடல்கள் இந்த நூலில் உள்ளன அந்த இருபொருள் பற்றியும் இசையோடு பாடப்பட்ட வந்த மரபு இதனால் அறியப்படுகிறது சங்க காலத்திற்கு பிறகு பரிபாடல் என்ற செய்யுள் வடிவம் போற்றப்படாமல் போயிற்று விருத்த வளர்ந்த பிறகு களிப்பாட்டும் போற்ற வில்லை இயற்கை வருணனை சங்ககால புலவர்கள் காதலையும் வீரம் கொடை முதலியவற்றையும் பொருளாக கொண்டு பாடிய போதிலும் நிகழ்ச்சிகளுக்கு பின்னணியாக அவர்கள் அமைத்த இயற்கை காட்சிகள் சிறப்பாக அமைந்திருக்கின்றன வானத்தின் விந்தையான காட்சிகள் மலையின் எழிலான தோற்றங்கள் காடுகளின் அழகிய மரம் செடி கொடிகள் ஓடியாடும் விலங்குகள் கூடுகட்டி வாழும் பறவைகள் வயலின் நெற்கதிர்கள் குளங்களில் தாமரை முதலிய பூக்கள் கடற்கரையின் சோலைகள் உப்பங்கழிகள் கடலலைகள் பருவ காற்றுக்கள் முதலிய பலவும் அவர்களின் உள்ளம் கவர்ந்து விருந்து அளித்தன அவர்கள் பெற்று மகிழ்ந்த இயற்கையழகு என்னும் விருந்தை பிறகு நுகருமாறு சொல்லோவியங்களாக தீட்டி அளித்துள்ளார்கள் ஆனால் எல்லா பாட்டுகளிலும் முதன்மையான நோக்கம் காதல் அல்லது வீரம் கொடை முதலியவற்றை பாடுவதே இயற்கையின் அழகு காதல் நிகழ்ச்சிக்கோ மற்ற நிகழ்ச்சிக்கோ பின்னணியாக வந்து இரண்டாம் இடமே பெறுகிறது ஆயினும் அந்த பாட்டுகளின் இயற்கை வருணனை மறக்க முடியாதவாறு நெஞ்சில் அழகுணர்ச்சியை பதிய செய்கிறது பிற்காலத்தார் அந்த வர்ணனைகளை போற்றி தம் நெஞ்சத்தை பறிக்கொடுத்துள்ளனர் என்பது பல குறிப்புகளால் விளங்குகிறது சங்க பாட்டுகள் பல ஆங்காங்கே சிதறிக் கிடந்து பிறகு வந்தவர்கள் அவற்றை தொகுக்க முற்பட்டார்கள் அல்லவா அப்போது சில ஊர்களில் சில பல பாட்டுகள் மட்டுமே கிடைத்தன பாடிய புலவர்களின் பெயர்களும் வரலாறுகளும் கிடைக்கவில்லை அந்த நிலையில் புலவர் சிலருக்கு பெயர் குறிக்க வேண்டுமே என்ற கவலைப்பட்டபோது போது அந்த பாட்டுகளில் உள்ள இயற்கை வர்ணனைகளை அவர்களுக்கு உதவியாக இருந்தன அந்த இயற்கை காட்சிகளை பற்றி விளக்கும் தொடர்களில் மிக கவர்ச்சியான ஒன்றைக் கொண்டே புலவரின் பெயர் அமைத்து கொண்டனர் செம்மண் நிலத்தில் பெய்த மழைநீர் நீர் பற்றிய தொடரால் ஒரு புலவர் செம்புல பெயல் நீரார் என்று குறிக்கப்பட்டார் பாழடைந்த ஒரு சிற்றூரின் வீட்டு முற்றத்தில் விளையாடும் அணில் பற்றிய காட்சியை விளக்கிய புலவர் அணிலாடு முன்றிலார் எனப்பட்டார் குளத்தின் காட்சிகள் இரண்டை வருணித்த காரணம் பற்றி ஒரு புலவர் கயமனார் எனப்பட்டார் வெள்ளத்தின் நுரை ஒரு பாறையில் மோதி மோதி கரையும் காட்சியை ஒரு ஓமையில் அமைத்த காரணத்தால் ஒருவர் கல்புறு சிறுநுரையார் என்று குறிக்கப்பட்டார் குப்பைமேட்டு கோழிகளின் சண்டையை ஓமையில் அமைத்தவர் குப்பை கோழியார் எனப்பட்டார் காக்கையை பாடியவர் ஆந்தையை பாடியவர் நிலவை பாடியவர் முதலானவர்கள் அவற்றால் பெயர் பெற்றார்கள் இரண்டு யானைகளின் துதிக்கைகளால் பற்றி இழுக்கப்படும் பழங்கயிறு பற்றி பாடியவர் கேய்புரி பழங்கயிற்றினார் எனப்பட்டார் நூறு பாடல்கள் கொண்ட பதிற்று பத்து என்னும் நூலில் உள்ள ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பெயர் தரப்பட்டிருக்கிறது அந்தந்த பாட்டில் உள்ள வர்ணனையின் சிறந்த தொடரே பாட்டுக்கு பெயராக அமைக்கப்பட்டிருக்கிறது நீண்ட பாட்டுக்கள் பகுத்துக்கொண்ட கொண்ட பத்து பாட்டில் முல்லை நில வருணனையும் அந்த நிலத்திற்கு உரிய காதல் நிகழ்ச்சியும் உள்ள பாட்டு நூற்றி மூன்று அடிகளை உடையது அதற்கு முல்லைப்பாட்டு என்பதே பெயர் அவ்வாறு மலைநில வர்ணனை நிறைந்த இருநூற்று அறுபத்தி ஒன்று அடிகள் உடைய மற்றொரு பாட்டுக்கு குறிஞ்சி பாட்டு என்பது பெயர் குறிஞ்சி என்பது மலை நிலத்தையும் அந்த நிலத்தின் காதலையும் குறிக்கும் நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் கொண்ட ஒரு பாட்டு வாடை காற்றால் நெடுநல் வாடை என பெயர் பெற்றுள்ளது ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகளால் ஆன மற்றொரு பாட்டில் பாட்டில் மலையில் உள்ள பல வகை ஓசைகள் பற்றிய வருணனைகள் உள்ளன அந்த பல வகை ஓசைகளும் சேர்ந்து ஒழிப்பது புலவரின் கற்பனையில் மலை என்னும் பெரிய யானை மதம் பிடித்து முழங்குவது ஆகின்றது ஆகவே அந்த நீண்ட பாட்டுக்கே மலையின் மதம் என்னும் பொருள் தரும் கடாம் என்று பெயர் குறிக்கப்பட்டது ஐங்கொரு நூற்றிலும் இயற்கை பொருள்கள் பல தலைப்புகளாக அமைந்துள்ளன சங்க புலவர்கள் பலர் மலையையும் காட்டையும் வயலையும் சார்ந்த சிற்றூர்களில் பிறந்து வளர்ந்தவர்கள் அவர்களின் பெயர்களுக்கு முன்னே அடையாக உள்ள ஊர்பெயர்கள் இந்த உண்மையை அறிவிக்கின்றன அவர்கள் பாடிய பாட்டுகளில் உள்ள ஊர்களின் பெயர்களும் இதை உறுதிப்படுத்துகின்றன ஆகையால் அவர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை நடத்தி இயற்கையை கூர்ந்து நோக்கி உணர்ந்து அழகிய காட்சிகளை பாட முடிந்தது மதுரை வஞ்சி முதலான நகரங்களில் வாழ்ந்த புலவர்களும் அடிக்கடி கிராமங்களுக்கு சென்று மலை காடு முதலியவற்றின் அழகை கண்ணார பருகி தம் பாட்டுகளில் வடித்து கொடுத்திருக்கிறார்கள் புலவர்கள் மானம் நிறைந்தவர்கள் வறுமையால் வாடிய நிலையிலும் பிறருக்கு தாழ்ந்து பணிந்து போக முடியாத பெருமிதமான மனநிலை பெருஞ்சித்திரனார் முதலான புலவர் பலருக்கும் இருந்தது அதனால் புலவர்கள் செல்வர்களின் முன்னே நின்று கெஞ்சி கேட்பதாக பாட்டுக்கள் இல்லை மூசிக்கிறனார் என்ற புலவர் கொன்காணத்து தலைவனை அணுகி பொருளுதவி கேட்டபோது எனக்கு பொருள் கொடு என்று இறந்து கேட்க என்னால் இயலாது ஆனால் உன்னுடைய மலையை புகழ்ந்து பாடுவது எனக்கு விருப்பமான செயல் எளிமையான செயல் என்று கூறி அவன் மலையை பாடினார் இயற்கையை தெய்வமாக பாடும் முறையும் அக்காலத்தில் தோன்றவில்லை இயற்கை பொருளில் தெய்வத்தின் தன்மையை கண்டு உருகி பாடும் முறையும் பரிபாடல் தவிர மற்ற பழைய பாட்டுகளில் இல்லை ஆனால் இயற்கையை பாடுவதில் ஒப்பற்ற ஆர்வம் புலவர் எல்லோருக்கும் இருந்தது அதனால் காதல் வீ கொடை முதலியவற்றுள் எதை பற்றிய பாட்டிலும் இயற்கை வர்ணனை நிரம்ப இடம்பெற்றது நொச்சி மரம் பயிர் வயலை கொடி முல்லைக்கொடி கிளி அன்னம் நாரை நண்டு தேனி நிலா கதிரவன் கடல் மழை முதலியவற்றை நேரே விழித்து பாடும் பாட்டுகளும் சங்க நூல்களில் உள்ளன பிற்கால வடமொழி நூல்களின் மொழிபெயர்ப்பும் தழுவலும் தமிழில் அமையும் காலம் வரைக்கும் அகத்தினை புறத்திணை மரபுகள் தமிழ் இலக்கியத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தன புறத்திணை மரபுகளை விட அகத்தினை மரபுகள் தமிழ் இலக்கியத்தில் ஆழ வேரூன்றியவைகளாக விளங்கின வேரல் வேலி பலவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி யாரகுது அறிந்திசினோரே சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவள் உயிர்த்தவச் சிறிது காமமோ பெரிது என்று ஒரு புலவர் குறுந்தொகை பாடல் பாடியிருக்கின்றார் இது அகப்பொருள் பற்றிய சிறிய பாட்டு குறுந்தொகையில் உள்ளது காதலனும் காதலியும் அன்பு கொண்டு பழகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழும் நிலையில் காதலியின் தோழி அவளுடைய நன்மை கருதி காதலனிடம் அறிவுரை இதில் உள்ளது மூங்கில் வேலியாக வளர்ந்துள்ள வேரில் காய்க்கும் பலா மரங்களை உடைய மலைச்சாரல் நாட்டுக்கு உரிமை உள்ளவனே தக்கவனாக நடந்து கொள் யார் அதை அறிவார் மலைச்சாரலில் சிறிய கிளையில் பெரிய பலாப்பழம் தொங்குவதற்போல் இவளுடைய உயிர் மிகச் சிறியது இவள் கொண்ட காதலோ பெரியது என்பது இதன் பொருள் மலைச்சாரலின் இயற்கை வர்ணனை இதில் அமைந்துள்ளது மூங்கில் வேர் பலா இவற்றை காண்கிறோம் காதலியின் கள ஒழுக்கத்தில் காதல் தாங்க முடியாத சுமை போன்றது என்ற கருத்தும் பெரிய பலாப்பழத்தை தாங்கும் சிறிய கிளை பற்றிய ஓமையால் விளங்குகிறது இவ்வாறே திருமணம் செய்து கொள்ளாமல் கள வாழ்தல் உயிர் வாழ்க்கைக்கு துன்பமானது என்ற குறிப்பும் உள்ளது இயற்கை வர்ணனையில் உள்ள பலா நல்ல அறிவுரையை குறிப்பால் புலப்படுத்துகிறது எவ்வளவு பெரிய பலாப்பழமாக இருந்தாலும் வேரில் காய்த்து பழுத்தால் வேருக்கு ஒரு வகை சுமையும் இல்லை இடையூறும் இல்லை அதுபோல் திருமணம் செய்து கொண்டு ஊரார் அறிய இல்லறம் நடத்தினால் காதல் தாங்கக்கூடியதாகும் துன்பமற்றதாகும் என்ற குறிப்பினால் விரைவில் திருமணம் செய்து கொண்டு இவளை காப்பாற்று என்ற அறிவுரை அமைந்துள்ளது சங்க இலக்கியத்தில் உள்ள ஆயிரத்தி எண்ணூ எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட அகப்பாடல்கள் இந்த போக்கில் அமைந்துள்ளன அவையெல்லாம் காதலி தோழி தாய் காதலன் அவனுடைய நண்பன் முதலானவர்களுள் யாரேனும் ஒருவர் கூறும் கூற்றாக நாடக போக்கில் அமைந்துள்ளன ஒரு கூற்று நாடகம் என்ற வகையிலேயே ஒவ்வொரு அகப்பாட்டின் அமைப்பும் உள்ளது கற்பனை மாந்தரின் பேச்சாக உள்ளதே தவிர பாடும் புலவர் அங்கே இருப்பதில்லை அவர் படைத்த நாடக மாந்தர் பேசுதல் உண்டே தவிர அவர் பேசுவதில்லை அங்கு அமையும் இயற்கை வர்ணனை ஆழ்ந்த குறிப்பு பொருள் உடையதாக விளங்கும் பாட்டுக்கள் பல இயற்கை வர்ணனை சில பாட்டுகளில் நீண்டு பல அடிகளில் அமையும் சில பாட்டுகளில் சுருக்கமாக இரண்டு மூன்று அடிகளில் நிற்கும் ஒரு சில பாட்டில் இல்லாமலும் இருக்கும் அருங்குளத்து உகுத்தும் அகழ்வயல் பொழிந்தும் உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் வரையா மரபின் மாறி போல கடா யானை கடற்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படைமய குறினே அப்படின்ற ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கின்றது பரணர் பாடிய பாடல் இது புறப்பொருள் பற்றிய சிறியதொரு பாட்டு பேகன் என்ற வள்ளலை பரணர் என்ற புலவர் பாடியது பேகன் அந்த காலத்தில் புகழ்பெற்ற வள்ளலாக விளங்கி பலருக்கும் உதவி புரிந்தவன் ஈர நெஞ்சமுடைய அவன் பெரிய வீரனாகவும் விளங்கினான் ஈர நெஞ்சத்தோடு பொருளை வாரி வழங்கியபோது இன்னாருக்கு கொடுக்க வேண்டும் இன்னாருக்கு கொடுக்க கூடாது என்று வரையறை இல்லாமல் கேட்டவர்க்கு எல்லோருக்கும் வாரி கொடுத்தான் அவனுடைய அத்தகைய கொடைச்சிறப்பை சிறப்பை புகழ்ந்த புலவர் அவனை மழைக்கு ஒப்பிட்டார் மழை பெய்யும் போது நீர் பயன்படு குளத்திலும் பொழிகிறது வயலிலும் பொழிகிறது ஒரு வகையிலும் பயன்படாத உவர் நில நிலத்திலும் பொழிகிறது மழைக்கு உள்ள அந்த அறியாமை வேகனிடத்திலும் இருந்தது என்கிறார் புலவர் ஈர நெஞ்சத்தால் தக்கவர் தகாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் பொருளுதவி செய்த போதிலும் வீர நெஞ்சத்தோடு போர்க்களம் புகுந்து எதிரிகளின் படைகளோடு போர் செய்யும் போது அந்த அறியாமையை பேகனிடம் காண முடியாது போர்க்களத்தில் இன்னாரை தாக்க வேண்டும் இன்னாரை கூடாது என்ற தெளிவுடன் போர் செய்யும் சிறந்த வீரனவன் ஆகவே பேகனிடம் கொடைமடம் உண்டே தவிர படைமடம் இல்லை என்று கூறி அவனுடைய கொடை வீரம் ஆகிய இரு சிறப்புகளையும் ஒருங்கே புகழ்ந்து பாடினார் புறநானூற்றிலும் பதிற்றுப்பத்திலும் உள்ள பாட்டுக்கள் பெரும்பாலும் இவ்வாறு புலவர் கூறும் கூற்றாகவே அமைந்திருக்கும் ஒரு சில பாட்டுக்கள் மட்டும் பாணன் விரலி முதலானவர்கள் கூறும் கூற்றாக ஒரு கூற்று நாடகம் என்ற வகையில் அமைந்திருக்கும் சில பாட்டுக்கள் பொதுவான வாழ்க்கை உண்மைகளை எடுத்துக்கூறும் பல வகை புலவர்கள் இந்த சங்க இலக்கிய பாட்டுக்கள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்று இவற்றை பாடிய புலவர்களுள் பெயர் தெரிந்த புலவர்கள் நானூற்றி எழுபத்தி மூன்று பேர் நூத்தி இரண்டு பாட்டுகளுக்கு புலவர்களின் பெயர் தெரியவில்லை கபிலர் என்ற புலவர் ஒருவர் இருநூத்தி முப்பத்தி ஐந்து பாட்டுகள் பாடியுள்ளார் வேறு புலவர் நால்வர் நூற்றுக்கு மேற்பட்ட பாட்டுக்கள் பாடியுள்ளனர் சிற்சில பாட்டுகளும் ஒவ்வொரு பாட்டு பாட்டும் பாடியவர்கள் மிக பலர் பத்து பாட்டில் உள்ள பாட்டுக்கள் மிக பல அடிகள் உடையவை அவற்றுள் பெரியது மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளால் ஆகியது அந்த பாத் அந்த பத்து பாட்டுகளுள் நான்கு அகப்பொருள் பற்றியவை ஆறு புறப்பொருள் பற்றியவை எல்லாம் நீண்ட வர்ணனைகளை உடையது சங்க இலக்கியத்துள் அமைந்த பாட்டுக்கள் பெரும்பாலும் அகவல் என்னும் ஒரு வகையான எளிய செய்யுளால் அமைந்தவை களித்தொகையும் பரிபாடலும் களி பரிபாட்டு என்னும் ஓசை நயம் நிரம்பிய செய்யுள் வகைகளால் அமைந்தவை பாடிய புலவர்களுள் சிலர் நகரங்களை சார்ந்தவர்கள் பலர் சிற்றூர்களை சார்ந்தவர்கள் கற்பிக்கும் ஆசிரியர் பொன் வாணிகர் ஆடைவாணிகர் மருத்துவர் தச்சர் ஜோதிடர் பொற்கொள்ளர் கொள்ளர் சேனைத் தலைவர் அமைச்சர் காணர் கூத்தர் முதலாக பல்வேறு தொழில் செய்து வாழ்ந்தார்கள் புலவர்களாய் பாடியுள்ளனர் பெண்பால் புலவர் நுப்பதின்மர் பெயர்கள் தெரிய வருகின்றன அரசர்களாக அரச குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்து புலமை பெற்று பாடியவர்கள் முப்பத்தி ஒருவர் அவர்களுள் கோப்பெருஞ்சோழன் கிள்ளி வளவன் சோழன் நலங்கிள்ளி பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆகியோர் புகழ்பெற்ற அரசர்கள் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் இடம்பெறும் அளவிற்கு புலமைச் செல்வமும் பெற்ற பெற்றிருந்தமை போற்றத்தக்கது புலமை இல்லாத அரசர்களும் புலவர்களால் பாடப்பெறுவதை ஒரு பெரிய பெயராக கருதினார்கள் புலவர்களில் புகழ் பெற்றவர்களுக்கே மறுமையிலும் தேவருலக இன்பம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது புலவர் அரசர் உறவு தமிழ்நாடு சேரர் சோழர் பாண்டியர் என்ற மூன்று வேந்தர்களின் ஆட்சியிலும் அவர்களுக்கு உட்பட்ட பல குறுநில மன்னர்கள் அல்லது சிற்றரசர்களின் ஆட்சியிலும் இருந்தது அந்த மூன்று வேந்தர்களை பற்றியும் அவர்களின் நாடுகளை பற்றியும் குறிப்புகள் வடமொழி மகாபாரதத்திலும் வால்மீகி ராமாயணத்திலும் உள்ளன மூவேந்தர்களின் தலைநகரங்களான வஞ்சியும் உறையூரும் மதுரையும் கலைக்கூடங்களாக விளங்கின மூவேந்தர்களின் அரசியல் தலைமையும் எல்லா பகுதியினராலும் போற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர்களுக்குள்ளும் சிற்றரசர்களுக்குள்ளும் அடிக்கடி பூசல்களும் போர்களும் நிகழ்ந்தது உண்டு அவ்வப்போது புலவர்கள் தலையிட்டு பூசல்களையும் போர்களையும் தடுத்து அணு அமைதி ஏற்படுத்தியதும் உண்டு அதியமான் என்ற அரசனுக்காக ஒவையார் என்ற புலவர் தூது சென்று தொண்டைமான் என்ற அரசனிடம் அஞ்சாமல் திறமையாக பேசினார் பேகன் என்ற தலைவனுடைய குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டபோது அவனுடைய மனைவிக்காக பரிந்து அரிசில் கிழார் கபிலர் பரணர் பெருங்குன்று கிழார் ஆகிய புலவர்கள் வேண்டிக்கொண்டு பாடிய பாட்டுக்கள் புறநானூற்றில் உள்ளன கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகைமை ஏற்பட்டபோது அது போராக மூலாதபடி தடுத்தவர் புலவர் புல்லாற்றூர் ஏற்றியனார் அந்த சோழனுக்கு உயிர் நண்பராக விளங்கியவர் புலவர் பிசிராந்தையார் பண்ணன் என்ற ஒரு வள்ளலையும் அவனுடைய அருஞ்செயலையும் சோழவேந்தன் கிள்ளிவளவன் பாராட்டி பாடியுள்ளான் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்னும் வேந்தன் தன் பகைவர் மேல் பெரும் சினம் கொண்டு சூழ் உரைத்ததாக உள்ள பாட்டு ஒன்றில் என் பகைவர்களை நான் போரில் முறியடிக்காவிட்டால் மாங்குடி மருதன் முதலான சிறப்புடைய புலவர்கள் என் நாட்டை பாடாமல் நீங்கும் தாழ்வு அடைவேனாக என்று கூறியுள்ளான் போர்களத்திற்கு வெகுண்டெழும்போது நினைந்து போற்றும் அளவிற்கு வேந்தர்களின் நெஞ்சில் புலவர்கள் பற்றிய மதிப்பு விளங்கியது பாரி என்ற ஒரு மலைநாட்டு தலைவனுடைய வாழ்வோடு தம் வாழ்வை பிணைத்து கொண்டவர் கபிலர் என்ற பெரும் புலவர் அந்த வள்ளல் மாண்ட பிறகு அவனுடைய மக்களுக்கு உதவியாக சில காலம் வாழ்ந்த பிறகு கபிலரும் தம் வாழ்வை முடித்துக் கொண்டார் சோழர் குடும்பத்தில் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே பகை மூண்டபோது அதை களைய பாடுபட்டவர் புலவர் கோவூர் கிழார் மலையமான் என்ற தலைவன் இறந்த பிறகு அவனுடைய மக்களைக் கொல்ல ஒரு சோழன் முனைந்தபோது அவர்களை காக்க கோவூர் கிழார் பாடிய பாட்டும் புலவர் ஒருவரை பகைவரின் ஒற்றனாக வந்தவர் என்று தவறாக கருதி சோழன் அவரை கொல்ல துணிந்த போதும் அந்த கோவூர் கிழார் பாடிய பாட்டும் உள்ளத்தைத் தொடும் உணர்ச்சி வாய்ந்தவை தமிழ் வேந்தர்கள் வீரம் நிறைந்தவர்களாக போருக்கு அஞ்சாதவர்களாக விளங்கியது போலவே அன்பு நிரம்பியவர்களாகவும் நீதிக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் விளங்கியதும் காண்கிறோம் அவர்களிடம் புலவர்களுக்கு பெரும் செல்வாக்கு இருந்தது புலவர்களின் அறிவுரைக்கும் அறவுரைக்கும் அவர்கள் செவி கொடுத்து பணிந்திருந்திருக்கிறார்கள் அதனாலேயே இன்று பாராட்டத்தக்க சிறந்த பாட்டுக்கள் அக்காலத்தில் தோன்ற முடிந்தது சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் ஆகிய சமயங்கள் அக்காலத்தில் இருந்த போதிலும் இலக்கியத்தில் அவை செல்வாக்கான இடம்பெறவில்லை இலக்கியத்தை பொறுத்தவரையில் சமய வேறுபாட்டை கடந்த வாழ்க்கையின் இன்ப துன்ப உணர்ச்சிகளே இடம்பெற்றிருந்தன பாணர் விரலியர் கூத்தர் பொருணர் என்னும் ஆடல் பாடல் கலைஞர்கள் நாடு முழுவதும் பரவியிருந்தனர் மக்களிடத்திலும் அவர்களின் கலைஞர்களுக்கு ஆதரவு இருந்தது அரசர்களின் அரண்மனைகளிலும் ஆதரவு இருந்தது சங்க இலக்கியத்தில் அவர்களை பற்றிய குறிப்புகள் பல உள்ளன அரசருள் புலவர் நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய அரசன் கல்வியின் சிறப்பை பற்றி ஒரு பாடல் பாடியுள்ளான் வேண்டிய உதவிகள் செய்தும் மிகுதியாக பொருள் கொடுத்தும் எவ்வாறேனும் கல்வி கற்பது நல்லது பணிந்து பின் நிற்பதை பற்றி வெறுப்பு கொள்ளாமல் கற்றோரை அணுகி வணங்கி கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே தன்மையான பிறப்பை உடைய சகோதரர்களுக்கு உள்ளும் கல்வியின் சிறப்பு காரணமாக பெற்ற தாயும் மனம் மாறுவாள் ஒரே குடும்பத்தில் பிறந்த மூத்தவனை வரவேற்காமல் அறிவுடையவன் இளையவன் ஆயினும் அவனையே அரசும் விரும்பும் கீழான குடும்பத்தில் பிறந்த ஒருவன் கல்வி அறிவால் சிறந்து விளங்கினால் மேலான குடும்பத்தில் பிறந்தவனும் அவனுக்கு பணிந்து போவான் என்று அந்த பாண்டிய மன்னன் அப்பாட்டில் கூறியுள்ளான் அந்த பாடல் உற்றுழியும் உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல் கோப்பெரும் சோழன் என்னும் சோழ மன்னன் தன் இறுதி காலத்தில் பாடிய பாட்டுக்கள் நெஞ்சை உருக்கும் உணர்ச்சி உள்ளவை ஊரின் வடக்கே சென்று உண்ணா நோன்பு மேற்கொண்டு அம்மன்னன் உயிர் நீத்தான் உண்ணா நோன்பு கிடந்தபோது அவன் இயற்றிய பாட்டுக்கள் உருக்கமானவை அவனுக்கு நெருங்கிய நண்பராக இருந்த பிசிராந்தையார் என்னும் புலவரை அப்போது மன்னன் நினைத்து கொண்டான் என்னை உயிராக கொண்டு போற்றும் புலவர் பிசிராந்தையார் அவர் யான் நாடாளும் வேந்தனாக செல்வத்தில் புரண்ட காலத்தில் வாராமல் நின்றாலும் இப்போது துன்புறும்போது வர தவறமாட்டார் அவரை பார்த்து பல ஆண்டுகள் ஆயின ஆயினும் எங்கள் இருவருக்குள் இருந்த நட்பு மிகச் சிறந்தது சில வேளைகளில் அவர் தம் பெயரை மறந்து என் பெயரைச் சொல்வதும் உண்டு அப்படிப்பட்ட உரிமையான நட்பு உடையவர் அவர் இப்போது யான் உள்ள நிலைமை அறிந்தால் அவர் தவறாமல் இங்கு வருவார் என்று நம்பிக்கையோடு பாடினான் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப புலவரும் வந்தார் சோழ மன்னன் மாய்ந்தது கண்டு தாமும் அதே இடத்தில் உயிர்விட்டார் அவ்வாறே பொத்தியார் என்ற புலவரும் அந்த அரசனுடைய பிரிவுக்காக வருந்தி உண்ணா நோன்பு கிடந்து உயிர் விட்டார் பிசிராந்தையார் பொத்தியார் ஆகிய இரு புலவர்களும் அந்த நிகழ்ச்சியின் போது பாடிய பாட்டுகளும் புறநானூற்றில் உள்ளன இரும்பொறை என்ற சேர அரசனுக்கும் செங்கனான் என்ற சோழனுக்கும் இடையே பகை மூண்டு போராகியது போரில் சேரன் சிறைப்பட்டான் சிறையில் மான உணர்ச்சி மிகுந்தவனாய் சேரன் உணவும் உண்ணாமல் நீரும் பருகாமல் இருந்தான் ஒரு நிலையில் நீர் வேட்கையால் மிக வாடி வருந்தி தண்ணீர் என்று வாய் தவறி கேட்டுவிட்டான் சிறை காவலர் தண்ணீர் கொண்டு வந்தனர் அதை கண்ட சேரன் தன் தவறு உணர்ந்து அந்த நீரை பருகாமல் பாடிய பாட்டு புறநானூற்றில் உள்ளது எங்கள் குடும்பத்தில் பிறந்த குழந்தை இறந்தாலும் உயிரோடு பிறக்காமல் தசைப்பிண்டமாக பிண்டமாக பிறந்தது ஆயினும் அதற்கும் வீரத்துக்கும் தொடர்பு இல்லையே என்று கருதாமல் அதையும் தவறாமல் வாளால் புண்படுத்தி புதைப்பார்கள் அப்படிப்பட்ட வீர மரபில் பிறந்தவன் யான் என்னை நாய்போல் கட்டி இடர்படுத்தி சிறையில் வைத்த பகைவர் தந்த இந்த தண்ணீரை மானமில்லாமல் வயிற்று தீயை தனித்து கொள்வதற்காக இறந்து கேட்டு வாழ்வது ஒரு வாழ்வா அப்படி மானமற்ற வாழ்வு வாழுமாறு இந்த மரபினர் என்னை பெற்றெடுக்கவில்லை என்று பாடி விட்டு உயிர் நீத்தான் மன்னன் இந்தப் பாட்டை அடிப்படையாகக் கொண்டு இந்த நூற்றாண்டின் புலவர் சூரிய நாராயண சாஸ்திரியார் மான விஜயம் என்ற பெயரால் செய்யுள் நாடகம் ஏற்றியுள்ளார் அரச குடும்பத்து பெண்களும் கல்வியில் சிறந்து விளங்கி உயர்ந்த கொள்கைகள் உடையவர்களாய் வாழ்ந்தனர் பூதபாண்டியன் என்னும் அரசனின் மனைவி அத்தகைய சிறப்பு உடையவள் கணவன் இறந்தபோது அவளும் உடன்கட்டை ஏறி மாயத் துணிந்தாள் அப்போது சான்றோர் சிலர் அரசியை அணுகி அவ்வாறு உயிர் மாய்த்து கொள்ள வேண்டா என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்தோ சான்றோர்களே நீயும் உடன் செல்க என்று அறிவுரை கூறாமல் வேண்டாம் என்று விளக்க முயல்கிறீர்களே சுடுகாட்டில் அமைக்கப்பட்ட ஈமத்தீ உங்களுக்கு பொல்லாததாக இருக்கலாம் எனக்கோ என் கணவன் மாய்ந்த பிறகு தாமரை பூத்த பொய்கையும் ஈமத்தீயும் ஒன்றே ஆய்விட்டன என்று அந்த நிலையில் அவள் பாடிய பாட்டும் புறநானூற்றில் உள்ளது புலவர்களுள் ஒருவராகிய பிசிராந்தையார் அறிவுடை நம்பி என்ற பாண்டியனிடம் சென்றபோது அவனுக்கு அறிவுரையாக பாடிய பாட்டு ஒன்று சிறந்த கருத்து உடையது நாட்டையாலும் அரசன் வரி வாங்குவதில் குடிமக்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றி எடுத்துரைப்பது அது இக்கால அரசாட்சிக்கும் தேவையான கருத்து அதில் அமைந்துள்ளது வயலில் விளைந்து முற்றி காய் காய்ந்த நெல்லை அறுத்து அரிசியாக்கி சமைத்து உணவாக்கி கொடுத்தால் சிறிதளவு நெல்லும் யானைக்கு பல நாள் உணவாகும் ஆனால் யானை தானே வயலுக்குள் சென்று நெற்பயிரையே தின்னத் தொடங்கினால் நூறு வயல்களே ஆயினும் அழிந்து போகும் வாயில் உணவாக புகுவதை விட காலால் அழிவது மிகுதியாகும் அறிவுடைய அரசன் முறையறிந்து குடிமக்களிடம் வரி பெற்றால் மக்களும் வாழ்வார்கள் நாடும் தழைக்கும் அதிகாரிகளோடு கூட இரக்கம் இல்லாமல் ஆசை கொண்டு வரி வாங்க விரும்பினால் யானை புகுந்த வயல் போல் ஆகிவிடும் அவனும் வளம் பெற முடியாது நாடும் கெடும் என்னும் ஆழமான அறிவுரையை காணலாம் மோசிக்கிறனார் என்ற புலவர் சுருக்கமான முறையில் எடுத்துரைத்த அறிவுரையும் இங்கு கருதத்தக்கது உலக வாழ்க்கைக்கு அடிப்படையானது உயிரானது நெல்லும் அல்ல நீரும் அல்ல நாட்டுக்கு உயிராக உள்ள ஆட்சி புரியும் அரசனே அதனால் யான் இந்த நாட்டுக்கு உயிராக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து நல்ல முறையில் ஆட்சி புரிவது அரசனுடைய கடமையாகும் இத்தகைய வரலாற்று குறிப்புகளை பற்றியவனாக இருப்பதால் புறப்பொருள் பாட்டுகளின் இலக்கிய தரம் சிறிதும் குறையவில்லை உண்மையோடு ஒட்டிய கற்பனைகளாக இருப்பினும் அவற்றின் சுவை கவர்ச்சியாகவே உள்ளது பாடிய புலவர்கள் உளமாற உணர்ந்து பாடிய பாட்டுக்கள் ஆகையால் அவற்றின் உணர்ச்சிகள் இன்றும் படிப்பவர் உள்ளத்தை தொடுவனவாக உள்ளன பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட தமிழாக இருந்த போதிலும் வாக்கிய அமைப்பு பெரும்பாலும் மாறாமல் இருத்தலால் அந்த உணர்ச்சிகளை எட்டிப்பிடித்தல் எளிதாக உள்ளது இக்காலத்தாருக்கு எளிதில் விளங்காத அருஞ்சொற்கள் பல இருந்த போதிலும் அவையெல்லாம் தமிழ்ச்சொற்களே ஆகையாலும் இன்று வழங்கும் தமிழ்ச்சொற்களோடு தொடர்பு உடையவை ஆகையாலும் சில பாட்டுக்களை கற்று பழகிவிட்டவர்களுக்கு அந்த இடர்பாடும் நீங்கிவிடுகிறது பல ஆண்டுகள் காணாமல் இருந்து கண்ட பழைய நண்பர்களின் தொடர்பு போன்ற ஒரு வகை உறவை அந்த பாட்டுகளின் மொழியிலும் நடையிலும் உணர முடிகிறது உயர்ந்த உண்மைகள் வரலாற்று நிகழ்ச்சிகளை கூறாமல் வாழ்க்கையின் பொதுவான உண்மைகளை எடுத்துரைக்கும் பாட்டுகளும் சுவை குன்றாமல் இன்றும் கற்று போற்றத்தக்கவைகளாக உள்ளன எடுத்துக்காட்டாக பாண்டியர் குடும்பத்தை சார்ந்த இளம் பெரும் வழுதி என்பவர் பாடிய பாட்டு ஒன்றை காணலாம் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்பதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே தன்னலமே இல்லாமல் பிறர் நன்மையே நாடி உழைக்கும் சான்றோர்கள் இருப்பதால்தான் இந்த உலகம் இருக்கிறது என்று அவர்களின் உயர்ந்த பண்புகளை எடுத்துரைப்பது இந்த பாட்டு தேவ அமிர்தம் கிடைத்தாலும் இனியது என்று அதை தனியே உண்ண மாட்டார்களாம் அத்தகைய சான்றோர் யாரிடத்தும் வெறுப்பு கொள்ள மாட்டார்கள் பிறர் அஞ்சும் துன்ப துன்பங்களுக்காக தாம் அஞ்சி உறக்கமும் இல்லாமல் வருந்துவார்கள் புகழ் என்றால் அதை பெறுவதற்காக தம் உயிரையும் கொடுப்பார்கள் பழி வருவதானால் உலகம் முழுவதும் பெறுவதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சோர்வு அடைய மாட்டார்கள் அத்தகைய சிறப்புகள் உடைய தன்னலமற்ற சான்றோர்கள் இருப்பதால்தான் இந்த உலகம் இருக்கிறது என்கிறார் புலவர் ஒவ்வொரு சொல்லிலும் தொடரிலும் ஆழ்ந்த கருத்தின் தெளிவும் திட்பமும் அமைய உயர்ந்த உண்மையை விளக்கியுள்ளார் பூங்குன்றனார் என்ற புலவர் ஒருவர் அதே முறையில் வேறு உண்மையை தெளிவாக்கியுள்ளார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறத்தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோரண்ண சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னொடு வானம் தன்துளி தலையி ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லல் பேர் யாற்று நீர்வழிப்படுவும் புனைப்போலாருயிர் முறைவழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் இளமே வாழ்க்கையிலே பூங்குன்றனார் பெற்ற உயர்ந்த தெளிவை இங்கே உணர்த்துகிறார் தத்துவ ஞானிகள் கண்ட சிறந்த முடிவை எளிய முறையில் தெளிவுற உணர்த்தும் பாட்டு இது சொந்த ஊர் என்று ஒன்றும் இல்லை எல்லாம் நம் ஊரே உறவினர் என்று சிலர் மட்டும் இல்லை மக்கள் எல்லாரும் உறவினர்களே தீமையும் நன்மையும் யாரோ நமக்கு செய்வனவற்றால் வருவன அல்ல துன்புறுத்தலும் ஆறுதல் பெறுதலும் அவ்வாறே பிறரால் வருவன அல்ல சாதல் என்பதும் புதுமையானது அல்ல வாழ்தல் இன்பமானது என்று யாம் மகிழ்ந்ததும் இல்லை பெப்பால் வாழ்க்கை துன்பமானது என்று ஒதுங்கியதும் இல்லை பெரிய ஆற்றில் நீர் ஓடும் வழியில் ஓடும் தெப்பம் போல உயிர் வாழ்க்கை இயற்கை முறை வழியே நடக்கும் என்பதை தக்கோர் ஊட்டிய அறிவால் தெளிந்தோம் ஆகையால் உலகில் பிறந்து வாழ்வோரில் சிறியோரை இகழ்ந்து தூற்றியதும் இல்லை பெரியோரை வியந்து போற்றியதும் இல்லை இவ்வாறு பூங்குன்றனார் பாடியுள்ள பாட்டில் வாழ்க்கை அனுபவ தெளிவை காண்கிறோம் உயர்ந்த உணர்வுக்கு அழகிய நிலையான வடிவம் தருவது பாட்டு என்றால் இதுவும் அத்தகைய இலக்கிய செல்வம் ஆகும் இத்தகைய அரிய அனுபவம் உண்மைகளும் வாழ்க்கையோடு இயைந்த கற்பனைகளும் போற்றத்தக்க கலை வடிவங்களும் கொண்ட பாட்டுகள் பல உள்ளன இருபது நூற்றாண்டுகள் கடந்து வாழும் கலைச்செல்வம் செல்வம் என்ற அவற்றை அறிஞர் போற்றி வருகின்றார் புறநானூற்றில் வீரம் கொடை ஆகிய பண்புகளும் செயல்களும் கடந்த வேறு பல பொருட்களை பற்றிய பாட்டுக்கள் பல உள்ளன வயது நிரம்பிய முதுமையால் தளர்ந்தவன் ஒருவன் தடி ஊன்றி தடுமாறி நடந்து இருமி இருமி பேசும் பேச்சு ஒரு பாட்டில் உள்ளது கழிந்த காலத்தை நினைந்து வருந்தி பெருமூச்சு விடும் நிலையில் அவனுக்கு தன் இளமை காலத்து விளையாட்டுக்கள் நினைவில் வந்து போகின்றன மணல்மேட்டிலே பாவை வைத்து பூச்சூட்டி விளையாடும் சிறுமியரோடு கைகோத்து அவர்களின் அசைவுக்கு ஏற்றவாறு அசைந்து கரவு ஒன்றும் இல்லாமல் விளையாடி கொண்டிருந்த காலம் அது நீண்டு உயர்ந்த மருத மரத்தின் கிளைகளில் ஏறி குளத்தின் அருகே தாழ்ந்து படிந்திருக்கும் கிளையில் வந்து அங்கிருந்து குளத்து நீரில் துடுமின குதிப்பேன் கரையில் உள்ளவர்கள் என் செயலை கண்டு மருள்வார்கள் குளத்து நீர் அலைகளாய் பிதிரும் துடும் என்று நீரில் பாய்ந்து குளத்தின் அடியிலிருந்து மணலை கொண்டு வந்து காட்டிய இளமை இப்போது எங்கே சென்றதோ என் இன்றைய நிலை இறங்கத்தக்கதாக ஆகிவிட்டது இந்த தடியை ஊன்றி நடுக்கத்தோடு நடக்க வேண்டியாகிவிட்டது இருமலுக்கு இடையே சில சொற்களே பேசக்கூடிய நிலை வந்துவிட்டது கழிந்து போன இளமையை நினைத்தால் இறங்கத்தக்கதாக உள்ளது என்கிறான் அந்த முதி முதியவன் பெயர் தெரியாத புலவர் ஒருவர் பாடிய பாட்டு இது நக்கீரனார் பாடியதாக உள்ள மற்றொரு பாட்டு பொதுவான உண்மையை எடுத்துரைக்கிறது இந்த உலகத்தை தமக்கே உரிமையாக கொண்டு ஆட்சி புரிந்த ஒப்பற்ற அரசருக்கும் இரவும் பகலும் உறங்காமல் விலங்குகளை வேட்டையாடும் வேடர்க்கும் பொதுவாக பார்த்தால் உண்பது ஓரளவு உணவு உடுப்பவை இருவகை ஆடைகள் மற்ற நுகர்ச்சிகள் எல்லாம் ஏற ஒரு தன்மைகள் ஆனவை ஆகவே செல்வம் பெற்றதன் பயன் ஈதல் ஒன்றே பிறருக்கு ஒரு பொருளும் கொடுக்காமல் எல்லாம் நாமே அனுபவிப்போம் என்று கொண்டால் நம்மை விட்டு பலவும் தப்பி போய்விடும் என்பது அந்த பாட்டின் கருத்து நாட்டை ஆண்ட அரசர்களும் தம் தாய்மொழியில் புலமை பெற்று விளங்கி சிறந்த கருத்துக்கள் அமைந்த பாட்டுகள் பாடியிருக்கிறார்கள் புறநானூற்றில் உள்ள பல பாட்டுக்கள் இதை விளக்கி நிற்கின்றன அறுவடை காலத்தில் நிலத்தில் சிறு இடங்களை நாடி வளைந்த கதிர்களின் தானியங்களை கொண்டு போய் வலைகளில் நிரப்பி வைக்கும் எலிகள் போல் சிறு முயற்சி உடையவராய் பெற்றுள்ள தம் செல்வத்தை காத்து வருவதில் காலம் கழிப்பவர் சிலர் அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து என் வாழ்நாள் செலவாகாமல் இருப்பதாக அஞ்சாத காட்டு பன்றியை துரத்தி செல்ல இடது பக்கத்தில் விழுந்த காரணத்தினால் அதை அங்கே அன்று உணவாக கொள்ளாமல் விட்டு மறுநாள் பெரிய மலைக்கோகை எதிரொலிக்குமாறு முழக்கம் செய்து புறப்பட்டு ஆண் யானையை அடித்து தன் வலப்பக்கத்தில் விழுமாறு கொன்று உண்பது புலி அந்த புலி போன்ற தளராத ஊக்கத்தோடு முயலும் சிறந்த மக்களின் உறவு பெற்ற நாள்கள் பலவாக எனக்கு வாய்ப்பவனவாக என்று சோழ நல்லூரித்திறன் என்ற அரசன் பாடிய பாட்டு ஒன்று உள்ளது அதில் அவன் கொண்ட உயர்ந்த குறிக்கோளை புலப்படுத்தி ஊக்கம் குன்றாத பெரிய முயற்சிகள் உடையவர்களை பாராட்டியுள்ளான் பல வகை செல்வங்களை படைத்து வளர்த்து கொண்டு ஒவ்வொரு வேளையிலும் பலரோடு சேர்ந்து உண்ணும் வளம் பெற்ற பெரும் செல்வராக இருந்த போதிலும் குறுக்கே வந்து குறுகுறு என்று நடந்து தம் சின்னஞ்சிறு கைகளை நீட்டி உண்களத்தில் உள்ள நெய் சோற்றில் கையை இட்டும் தொட்டும் எடுத்தும் துழாவியும் உடம்பில் படுமாறு சிதறியும் உள்ளத்தை கவர்ந்து மயக்கும் குழந்தைகள் இல்லையானால் அந்த செல்வருக்கு வாழ்நாள் பயனற்றதே ஆகும் என்று பாண்டியன் அறிவுடை நம்பி என்ற அரசன் பாடிய பாட்டு குழந்தை செல்வத்தின் பெருமையை எடுத்துரைக்கின்றது இவ்வாறு புறநானூற்றில் உள்ள பாட்டுக்கள் பலவகை மக்களால் பாடப்பட்டவை அரசர்கள் பாடிய பாட்டுகளும் அவற்றில் உள்ளன வாழ்க்கையின் பல்வேறு துறைகள் பற்றிய பாட்டுகளும் இந்நூல் உள்ளன குழந்தை செல்வத்தை பாடுவது முதல் முதிய கழவன் கழிந்த இளமையை நினைந்து ஏங்கி பாடும் பாட்டு வரையில் பல வகை பாட்டுகளும் இதில் உள்ளன இந்த காணொளியில் மூவா அவர்களின் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்க இலக்கியம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள எட்டு தொகை நூல்களை பற்றிய கருத்துக்களை கண்டோம் அடுத்த காணொளியில் பத்து பாட்டு நூல்கள் குறித்த கருத்துக்களை காணலாம் இந்த காணொலியின் மூலமாக எட்டு தொகை நூல்களை பற்றிய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்